வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து வரக்கூடிய குரூப் டூ, குரூப் டிஏ மற்றும் குரூப் ஃபோர் விஏஓ, ஸோ இந்து அறநிலைத்துறை. ஸோ இதற்காக நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுடைய கருத்தினை மனதில் கொண்டு நம்ம நியூ டெஸ்ட் பேட்சு டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/3/2021. ஸோ 13/3/2021 அன்று டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபுல் ஷெட்யூல்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் டூ, 2A and 4 டெஸ்ட் பேட்ச். ஸோ இது வந்து கம்பைன்டு பேட்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது அறிவு. ஸோ இதில் என்னென்ன வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ். ஸோ சிறப்பு கவனம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9 வந்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 tests இருக்குது. டோட்டலாக 50 tests இருக்குது. ஸோ கம்மிங் மே மாதம் பார்த்திங்கன்னா குரூப் டூ, குரூப் டேக்கான கால்பர் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எண்டில் அல்லது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெட்யூல்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆகஸ்ட்டு மந்த் எண்டுக்குள்ளே இந்த ஷெட்யூல்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் டே நண்பர்கள். ஸோ கண்டிப்பாக சிலபஸ் கவர் பண்ணி ஸோ இதை முடிச்சுடுவோம். ஸோ தமிழ் அதாவது குரூப் 4 மற்றும் விஏஓ, ஸோ இதுக்கான சிலபஸ் இதில் கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். ஸோ குரூப் 4 மற்றும் விஏஓ எழுதுகிற நண்பர்கள் மட்டும், ஸோ தமிழ் டெஸ்ட் வந்து வீக்லி சாட்டர்டே நடைபெறும். ஸோ இந்த ஜிகே டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சண்டே நடைபெறும். ஸோ நீங்கள் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தமிழ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஜிகே டெஸ்ட்டு குரூப் டூ, குரூப் டிஏ, விஏஓ மற்றும் இந்து அறநிலை தேர்வு. ஸோ இந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 4 தமிழ் எழுதாத நண்பர்கள், ஸோ சாட்டர்டே வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து ஜிகே டெஸ்ட் வந்து ஃபுல்லாக நல்லா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்பைனடாக வரும். டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 tests இருக்குது. ஸோ ஏதாவது சந்தேகம் தான் என்னுடைய 999-4979-333. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டு பற்றிய சந்தேகங்களை வந்து மெசேஜ் மூலமாகவோ வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ சென்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஷெட்யூல்டு ப்ளஸ்ஸு வாட்ஸ்அப் குரூப், ஸோ டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து இருக்கும். ஸோ பே பண்ணிவிட்டு நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற 999-4979-333, ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நேமு ப்ளஸ் ஜிடிஜிகே, ஸோ ஜிடிஜிகே, ஸோ ஜிடிஜிகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜிகே டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன், ஜிடிஜிகேன்னு மட்டும் அனுப்பிச்சா போதும். ஸோ அல்லது குரூப் 4 மெசேஜில் சென்ட் பண்ணால் போதும். அல்லது 2A 2, ஸோ இது மொத்தம் அனுப்புகிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைனடு வாட்ஸ்அப் குரூப் தான் தருவேன். ஸோ எல்லா நண்பரும் பே பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டு, ஜிகே ஸ்டூடெண்ட்டு தனியாக பிரிச்சுடுவேன், குரூப் 2 மற்றும் குரூப் 4 ஸ்டூடெண்ட்டு தனித்தனியாக பிரிச்சுடுவேன். ஸோ அதனால் நண்பர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்களுடைய நேம் மற்றும் ஜிடி அல்லது ஜிகே குரூப்பான்றதை ஸோ மென்ஷன் பண்ணி அமுச்சிடுங்க. ஸோ மிக மிக குறைவான கட்டணம்தான் மற்ற இன்ஸ்டியூட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ இது 50% பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கம்மியான ஃபீஸு. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷெட்யூல்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள்.
ஷெட்யூல்டு பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க, 100% ஷுவராக உங்களை பாஸ் பண்ண வைப்பது, அதாவது வெற்றியடைய வைப்பது தான் என்னுடைய நோக்கம். ஸோ ஷெட்யூல்டு ரிவ்யூ பாருங்கள். ஸோ டெஸ்ட் 1 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷெட்யூல்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 85% பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. குரூப் 1 லாஸ்ட் எக்ஸாம் 85% பார்த்திங்கன்னா சமச்சீர் பேஸ் புக்கில் தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி குரூப் 1 புக்கில் இருந்து கேட்குறப்ப குரூப் 2 மற்றும் பிஏஓ குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 90% மேலே புக்கில் இருந்தால் கேட்பாங்க. பேலன்ஸ் உள்ள 10% வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் தனியாக மெட்டீரியல்லேருந்து. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் 85% மார்க் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ 160 அண்ட் அபோவ் எடுத்தாலே குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். 140 அண்ட் அபோவ் எடுத்தாலே நம்ம குரூப் 2 குரூப் டி ப்ரீம்ஸை கிளியர் பண்ணிட்டு மெயினுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிடுவோம். ஸோ அதனால் முழுக்க முழுக்க வெற்றி அடைய வைக்க நோக்கத்தோடு இந்த ஷெட்யூல்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 13/3/2021 அன்று ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 14th 3 பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, ஸோ பாலிட்டி. ஸோ இப்போ குரூப் 1 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் 13th அன்றைக்கி இந்த 6வது நியூ புக்கு சமச்சீர் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒன்லி குரூப் 2 மற்றும் குரூப் 2A. ஸோ இதை மட்டும் பேஸ் பண்ணி படிக்கிறவங்க. ஸோ 14th அன்றைக்கி நீங்கள் இந்த ஜென்ரல் 4 டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குரூப் 2 குரூப் 2A அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தாலே கண்டிப்பாக குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா 10th லெவலுன்றதுனால குரூப் 4 வந்து நீங்கள் டிகிரி முடித்த அனைத்து ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். ஸோ அதனால் ரெண்டுமே சேர்ந்து படிங்க. ஸோ இதுதான் சின்ன போஸ்டிங், பெரிய போஸ்டிங் பார்க்காதீங்க. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் ஜிகே மட்டும் படிங்க, இல்லை நான் ரெண்டுமே படிக்க போகிறேனாக்கா ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ரிவிஷன் திருப்புதல் தேர்வு மட்டும் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 25/4/2021 திருப்புதல் தேர்வு பொது அறிவு. ஸோ ஜிகேக்கான ஃபுல் டெஸ்ட்டு நடைபெறும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் ஒரிஜினல்ஸ் எல்லாம் அனலைசிஸ் பண்ணி, ஸோ அதுபடி தான் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். பொறுத்துக மற்றும் கூற்று காரணம், ஸோ சரியானதை எது, ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 9. ஸோ யூனிட் 8க்கெலாம் பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் செலுத்தப்படும். ஸோ 200 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் 8 ஜிகே எக்ஸாம்லேயும் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ மற்ற டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 100 இருக்கும். சில முக்கியமான நிறைய போர்ஷன் இருக்கிற ஜாக்கிரபி இது போல் டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஷெட்யூல் ஒரு டைம் பார்த்துருங்க. நான் வந்து பிடிஎஃப் படிவில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அனைத்து நண்பர்களும் பொறுமையாக ஷெட்யூல்டு பார்த்துட்டு, ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இது கம்பல்சரி இல்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சரியான நேரம், சரியான தருணம். ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5 மந்த்து தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான், ஸோ அதுவும் முழுக்க முழுக்க டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ வீட்லேயே படிச்சிக்கலான்னா படிச்சிக்கலாம், பட் ஆனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எந்த வித தவறும் வராமல் இருக்கும். ஸோ இதனுடைய சிறப்பு கவனம் பாருங்கள், அனைத்து தேர்வுக்குமான மெட்டீரியல் ஒவ்வொரு தேர்வுக்கு முன்பாக பிடிஎஃப் படிவில் வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அண்டர்லைன் பண்ணி பிடிஎஃப் படிவில் ஒவ்வொரு தேர்வுக்குமான மெட்டீரியல் வந்து ஸோ எக்ஸாம் முன்னாடியே வழங்கிடுவோம்.
கணிதம் மற்றும் சில பாடங்களுக்கு வீடியோ தரப்படும். ஸோ கணிதம் மற்றும் சில முக்கிய பாடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு தரப்படும். ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக்கு படிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னுடைய ஃபுல் சஜஷன் என்னென்னா, எல்லாமே வந்து புக்ஸு வந்து வாங்கி வச்சிங்க. புக்ஸு வாங்கி வச்சுட்டு அதில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மனசில் பதியும். ஸோ புக்ஸு இல்லாத நண்பர்கள், ஸோ நான் அனுப்புகிற பிடிஎஃப் வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ புக்ஸு இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ வாங்க, காசு அதிகமாகனாக்கா நீங்கள் பிடிஎஃபே அழகாக நான் கொடுக்குற நோட்ஸை அழகாக படிச்சிங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அனைத்து முழு தேர்வு ரேங்க் லிஸ்ட் வழங்கப்படும். ஸோ ஒவ்வொரு திருப்புதல் தேர்வு மற்றும் முழு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ அப்படியே உங்களுடைய தரநிலை என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து கேள்வித்தாள்கள் அனைத்தும் பிடிஎஃப் படிவில் வாட்ஸ்அப் குரூப்பில் வழங்கப்படும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம அறிவிச்சிருக்கிற டேட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பிடிஎஃப் படிவில் கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடிச்சதோ அதே பிடிஎஃப் படிவில் அனைத்து விடைத்தாள்களும் ஹைலைட் செய்யப்பட்டு தரப்படும். ஸோ விடை எல்லாமே வந்து பிடிஎஃப் படிவில் ஹைலைட் செய்யப்பட்டு தரப்படும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனத்துடன் கண்காணிக்கப்படுவார். ஸோ ஒவ்வொருடைய தரநிலை உங்களுடைய மார்க்கை பொறுத்து, ஸோ நான் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு என்னன்றதை ஸோ டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாத மாணவர்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணி ஏன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலன்னு கேட்பேன். ஸோ அதற்கான உரிமை நீங்கள் எனக்கு வழங்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து தேர்வுகளும் ஓஎம்ஆர் முறை பின்பற்றப்படும். ஸோ அனைத்து தேர்வுமே டிஎன்பிசி நியூவாக ரிலீஸ் பண்ணிக்கிற ஓஎம்ஆர் முறைப்படி ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மெயின் எக்ஸாமில் ஸோ எந்த வித கடினமும் இல்லாமல் ஓஎம்ஆர் முறையில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டுக்கே தவறுதலாக பண்ணிங்கன்னா 5 மார்க் வந்து கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 to 5 மார்க்கில் வேலையை விட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ ஜாப் வாங்க முடியாமல் 5 to 5 மார்க் 1 மார்க்கில் ஜாப் விட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓஎம்ஆர் முறையை பின்பற்றினா அந்த 5 மார்க்கை தவறுதலாக 5 மார்க்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், யூனிட் 8 and 9க்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். யூனிட் 8 and 9க்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். கணித வினாக்கள் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் படிவில் தேர்வு முடிந்தவுடன் விளக்கமான விடைகள் தரப்படும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா கணித எக்ஸாம் இருக்கும் மேக்ஸு. ஸோ அதுக்கான முழு விளக்கத்துடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 100% தேர்வில் உங்களை வெற்றி பெற வைப்பது தான் எனது நோக்கமாக கொண்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் விருப்பமுள்ள நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கப்படுகின்றேன். ஸோ மற்ற விவரங்கள் எல்லாமே பேமெண்ட்டு எப்படி பண்ணோம், டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணன்றது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் படிவில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணிங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா குரூப் 4 மற்றும் விஏஓ. ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணுறவங்க 650 ஒன்லி பே பண்ணலாம். குரூப் 4 மற்றும் விஏஓ அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 650 பே பண்ணணும். ஸோ பே பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசிப்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது என்னுடைய 9994979333 ஸோ இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் சென்ட் பண்ணால் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுருவேன். ஸோ அடுத்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 8 மற்றும் இந்து அறநிலைத்துறை குரூப் 4. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஒன்லி. ஸோ இது வந்து ஒன்லி ஜிகே. ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற நினைக்கிறவங்க 500 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ பே பண்ணக்கூடிய வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் 9994979333. ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணலாம் அல்லது ஃபோன்பே பார்த்தீங்கன்னா 9994979333. ஸோ இதுவும் சேம் நம்பர் தான். ஸோ இதில் வந்து கூகுள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசிப்ட் வந்து நேம் வித்து குரூப் 2 அல்லது குரூப் 4 மென்ஷன் பண்ணி அமுச்சுருங்க. ஸோ பேங்க்கு மூலயமா செலுத்த நினைச்சிங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள், நேம் டி பிரகாஷ், பேங்க் நேம் பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசிப்டை வந்து அல்லது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் நான் உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி கன்ஃபார்மாக நான் பே பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுற நண்பர்கள் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணன்ற விவரம் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ரிசிப்ட் வந்து என்னுடைய 9994979333 அன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை வந்து டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அனைத்து நண்பர்களும் 2021 கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கான முழு முயற்சி தான் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்டு. ஸோ இந்த டெஸ்ட்டு பேச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களை பாஸ் பண்ண வைப்பது தான் என்னுடைய முழு நோக்கம். ஸோ அதற்கான ஃபுல் எஃபர்ட் நானும் போடுவேன். ஸோ நீங்களும் அதற்கான முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஸோ டெஸ்ட்டு ஷெட்யூல்டை கவனமாக நல்லா பாருங்கள். பார்த்துட்டு விருப்பமுள்ள நண்பர்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களை வந்து நான் கம்பல் பண்ணல, விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம். ஸோ 100% நீங்கள் வெற்றியடைய வைக்க என்னுடைய முழு ஒத்துழைப்பு தருவேன். ஸோ அனைத்து விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.